மாசு கட்டுப்பாட்டு வாரியம் காவிரி மேலாண்மை வாரியம் அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ், விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. இன்று நீர்வளம் மற்றும் கனிமவளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் உள்ளாட்சி நிர்வாகிகள் ஒன்றிய குழு தலைவர்கள் அவர்களுடைய ஆலோசனை மற்றும் நிர்வாக குழு கூட்டம் இன்று காட்பாடியில் ஒரு தனியார் திருமண மன்றத்தில் நடைபெற்றது. அதில் அவர்கள் வந்து பல்வேறு ஆலோசனைகள் அவர்களிடம் கலந்து ஆலோசித்துவிட்டு அவர்களிடம் குறைகளை கேட்டறிந்து அவர்களிடம் பல்வேறு ஆலோசனை வழங்கிவிட்டு பின்னர் செய்தியாளர்களிடம் சந்தித்தார். நாம் கேட்ட கேள்விக்கு அவர் பதிலளிக்கும் போது மேகதாது அணை குறித்து கேள்வி எழுப்பிய போது, மேகதாது அணையை அழுத்தம் கவிழ்த்தம் என்று கர்நாடக அரசு கட்டிவிட முடியாது, பல்வேறு அமைப்புகளிடமிருந்து அவர்கள் வந்து அனுமதி பெற வேண்டும், குறிப்பாக மாசு கட்டுப்பாடு வாரியம் மற்றும் அங்கிருக்கின்ற வனத்துறை மற்றும் பல்வேறு அமைப்புகளிடமிருந்து பல்வேறு அவர்கள் வந்து சான்று பெற வேண்டும், அவர்களுக்கு ஒப்புதல் சான்று பெற வேண்டும், அதை பெற்ற பிறகுதான் அவர்களால் கட்ட முடியும், அதையும் மீறி அவர்கள் கட்டினால் என்ன செய்வோம் என்று கேட்டதற்கு, உச்சநீதிமன்றம் என்று இருக்கிறது, அந்த உச்சநீதிமன்றம் இருக்கு, அந்த உச்சநீதிமன்றம் காவிரி மேலாண்மை என்று இருக்கிறது, இவற்றின் கலந்தாலோசித்து அதன் பிறகே அவர்களிடம் நாங்கள் வந்து உச்சநீதிமன்றத்தை நாடியும் தடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்போம் என்று கூறினார். வரும் 11ஆம் தேதி காவிரி மேலாண்மை கூட்டம் இருக்கிறது, அதில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்டபோது சற்று தயங்கி அவருடைய கவனத்திற்கு அது வந்ததா என்று தெரியாத அளவிற்கு கொஞ்சம் சிறிது நேரம் யோசித்த பிறகு அவர் பதிலளித்தார். அந்த மேலாண்மை குழு கூட்டத்தில் நிச்சயமாக வந்து தமிழக அரசு சார்பாக கலந்து கொள்வோம், அப்பொழுது எங்களுடைய கருத்துக்களை அங்கு நாங்கள் எடுத்து வைப்போம் என்று சற்று தடுமாற்றத்துடன் பதிலளித்தார் துரைமுருகன் அமைச்சர். அதை மேலும் அவர்களிடம் கேட்டபொழுது நிச்சயமாக அந்த கர்நாடக அரசு அங்கு ஏதோ ஒரு புதியதாக புத்தகம் வாங்கினால் மாணவர்கள் எவ்வாறு அதை எடுத்து படிப்பதும் மாலையில் படிப்பதும் அது போன்ற ஒரு ஆர்வத்தோடு இருப்பார்களோ அது மாதிரி அவர்கள் புதிதாக அங்கு ஆட்சி அமைத்திருக்கிறார்கள், அந்த ஆட்சியின் மூலமாக அவர்கள் இதை சாதித்துவிடும் அதை செய்துவிடும் என்று ஏதோ கூறி கொண்ட மாணவர்கள் போல கூறி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அவர்களுடைய இப்போது இருக்கின்ற ஒரு சூழ்நிலை என்று தன்னுடைய கருத்தை பதிவிட்டிருக்கிறார் ராஜலட்சுமி.